ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் காமிக்கிற ஃப்ரூட்டோட நேம் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குவைத்தில் தான் ஒரு அக்கா கூட ஷாப்பிங் பண்ண போகும்போது அவங்க இந்த ஃப்ரூட் ட்ரை பண்ணிப்பார், நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைம் வாங்கலை, நேற்று தான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். உள்ளே கட் பண்ணால் அப்படியே பப்பாளி பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இது பழுத்திருக்கா என்னென்னு ஒன்றுமே எனக்கு தெரியல. சரி ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கட் பண்ணி பார்த்தேன். அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, உள்ளே உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுகர் சீனி போட்டு சாப்பிட்டு பாரு, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இது கட் பண்ண அப்புறம் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் சீடு இருக்கும்லாம் உள்ள, அதே போல் தான் அந்த சீடு மாதிரியே தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி தான் உள்ள பப்பாளி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சீடு மட்டும் நம்ம வெள்ளரிக்காயில் எந்த மாதிரி சீடு இருக்குமோ அதே போல் இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுவரை நான் நம்ம ஊர்லேயே நான் பார்த்ததில்லை, குவைத்து வந்த அப்புறம் தான் இதை நான் பார்த்துருக்கேன். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 கிட்ட வரும். யாராவது இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா சீடெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. அந்த அக்கா தான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. நான் சுகர் ஒன்றும் ஆட் பண்ணல, சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருந்துச்சு. சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணுறதும் ரொம்ப ஹார்டாக இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.